ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். நம்ம ஊர் ரெசிபியெல்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சா, நான் அப்படி வேறு ஸ்டேட்டுக்கே போயிட்டு வந்துட்டேன். அதாவது ரயாலசீமா க்ரௌண்ட்நட் பவுடர், நிலக்கடலை பொடி தாங்க. அது என்னது ரயாலசீமா அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கிற ஒரு ரீஜன், அந்த சித்தூர், கர்னூல், கடப்பா, திருப்பதி இதெல்லாம் சேர்ந்தது தான் ரயாலசீமா ரீஜன் அப்படிங்கிறாங்க. அந்த ஊரில் சொல்லவே வேண்டாம்ல, ஆந்திராவில் அங்கே செய்கிற அந்த ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக டேஸ்ட்டாக இருக்குமா. ஆக்சுவலாக நான் வந்து கடையில் தான் வாங்கினது, இன்க்ரீடியன்ஸை பார்த்தேன், வா நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இட்லி தோசை சாதம்னு இது எல்லாத்துக்குமே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு நிலக்கடலை ஒரு பேனில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே எண்ணெய் இருக்கும் இல்லையா. கூட கொஞ்சம் கல் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எப்பவுமே உப்பு வறுத்தோம்னா அந்த பவுடி வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நிலக்கடலை வந்து தோல் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும், அப்போ தான் வந்து ஈவனாக எல்லா பக்கம் வறுபடும். இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் சும்மா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 6-7 வரமிளகாய், உங்களுக்கு காரத்தன்மை போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. வெறும் பேனில் ஆயில் இல்லாமல் அப்படியே எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கையில் எடுத்து அப்படியே க்ரஷ் பண்ணி பார்த்தாவே அப்படியே மாவு மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நிலக்கடலையோட சேர்த்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் அப்படின்னா இப்போவே சேர்த்த வேண்டாம், இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக ஒரு சேர்த்து தூள் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து கட்டியாகவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதனால் கடைசியாக சும்மா ஒரு சின்ன பீஸ் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மாதத்து வரைக்கும் அப்படியே இருக்குது, கெட்டே போகாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் நல்ல நெய்யோ நெய்யோ போட்டு இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் அப்போ வேறு எதுவுமே தேவையில்லை, சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக. குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற இந்த ரயாலசீமா க்ரௌண்ட்நட் இட்லி பொடி நீங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமே. நன்றி, வணக்கம்.